அம்மா. ஆ, வந்துட்டேன் வந்துட்டேன். என்னமா நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தேன். இருங்க, காஃபி கொடுத்து இருங்கம்மா. என்ன, நேத்து ஈஸ்வரோட அப்பாவை பார்த்து பேசுனீங்களா? சொல்லுமா, நேத்து அவரோட அப்பாவை பார்த்து பேசுனீங்களான்னு கேட்டேன். ஆமா. இவன் என்ன பேசுறதுன்னு வ்யவஸ்தையே கிடையாதா? அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிச்சாருனா அவர் ஆரம்பிச்சுக்கிட்டும். நீங்க ஏமா பேசுறீங்க? என் மனசுக்குள்ள என்ன விருப்பம் இருக்கு, நான் அதுக்கு சம்மதிப்பேனா இல்லையா அதெல்லாம் நினைக்க மாட்டீங்களா? நான் ஒத்துப்பேன், நீங்க எப்படி நினைக்கலாமா? ரேகா, இதெல்லாம் நல்லதுக்கு தான் நம்ம செய்யறோம். என்னமா நல்லது, நல்லது கெட்டது நான் முடிவு பண்ணுமா? நான் முடிவு பண்ண கூட இல்லமா. என்னோட நல்லது கெட்டது நான் தான் முடிவு பண்ணும். நான் முடிவு பண்ணுவேண்டி. ஏன்னா நீ என் பொண்ணு, எனக்கு உரிமை இருக்கு. என்னமா இதப்பா, என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அது என் கடமை. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்குமா? ஒரு தப்பு கிடையாது. அம்மா, தப்பு இருக்குமா? என்ன தப்பு இருக்கு? அம்மா, என்னோட நிலைமையை தெரிஞ்ச நீங்களே எப்படிமா இப்படி பேச முடியும்? அம்மா, என்னோட வாழ்க்கையில கல்யாணம்ன்ற பேச்சுக்கு இடமே இல்லம்மா. அதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? ஒண்ணு முடியல. இத பாரு, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்குடி. எனக்கு அப்புறமா உனக்கு யாரடி இருக்காங்க? நானும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறேன்? உனக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி, உறவு, இதெல்லாம் வேண்டாமா? அதனாலதான் ஈஸ்வர் அவங்க அப்பா பேசினதும் நான் இதுக்கு சம்மதிச்சிட்டேன். அம்மா, உங்களுக்கு என் மேல இருக்கிற அன்பு, என்னோட எதிர்காலத்து மேல இருக்கிற பயம், அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. அதனாலதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்க. சரி, ஆனா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. அம்மா, நான் சராசரி பொண்ணுங்க மாதிரி இல்லம்மா. அதெல்லாம் கடந்து நான் வந்துட்டேம்மா. சரி, வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேணும்னு நினைக்கிறீங்க, அதான் எனக்கு இருக்கே. என்னோட யூனிஃபார்ம், போலீஸ் யூனிஃபார்ம். இத பாரு, இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கெல்லாம் ஒத்து வராது. அம்மா, உங்க பொண்ணுக்கு இதாம ஒத்து வரும். ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு நன்மை பண்ண முடியுமோ அதை பண்றதுல நாம எனக்கு திருப்தி. இந்த கல்யாணம், அது உங்க பொண்ணு கல்யாணம், இந்த கனவெல்லாம் விட்டுருங்கம்மா. விட்டுருங்கம்மா, விட்டுருங்கம்மா, ரேகா ப்ளீஸ்மா. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். காலையில ஒரு அப்பளம் பண்ணீங்க பாருங்க, சூப்பர் தாத்தா. மண்டு, அது அப்பளம் இல்ல, பூரி. பூரியா? சொல்லவே இல்ல. எழுது தாத்தா. இன்னைக்கு என்ன பொரியல்? வெண்டைக்காய் பொரியல். தாத்தா, ஒரு சின்ன உதவி. என்ன? நான் பச்சை வெண்டைக்காயே ஏம்மா அங்கேயே நிக்கிற? வா வாம்மா. ஹாய் அத்தை. பழனி. அம்மா, கேட்ல பேக் இருக்கு. ஆ, எடுத்துட்டு வரம்மா. தாத்தா, அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. பேசாம இரு. என்னம்மா, எப்படி இருக்கிற? மாப்பிள்ள எப்படி இருக்காருமா? என்ன நடக்குதுப்பா இந்த வீட்ல? வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சுட்டியா? நான் யாருப்பா? கலெக்டர் தங்கச்சி. ஆட்டோ பிடிச்சு வந்தேன். சரி, அது கூட பரவாயில்ல. வீட்டுக்குள்ள வந்தா பேக் வாங்க ஒரு வேலைக்காரனையும் காணும். நான் வரது அண்ணனுக்கு தெரியும் இல்லப்பா, கார் அனுப்பிச்சிருக்கலாம்ல.
ஏன் அனுப்பல? உனக்கு தான் தெரியுமே, சொந்த உபயோகத்துக்காக அவன் அரசாங்கக்கார அனுப்ப மாட்டான். நான் என்ன 1000-2000 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா வரேன்? இதோ இருக்கிற பாண்டிச்சேரியில இருந்தானே வரேன், கார் அனுப்பலாம்ல? அது 2000 கிலோமீட்டரோ இல்ல 2 கிலோமீட்டரோ சொந்த உபயோகத்துக்காக அவன் அரசாங்கக்கார அனுப்ப மாட்டான். பெருசா அவனுக்கு பீச்ல ஒரு செல வைக்க போறாங்கப்பா. நிலா, அப்பா என்ன வந்ததும் வராததுமா என்ன பத்தி சர்டிபிகேட் கொடுக்கறாரா? உன் சர்டிபிகேட்லாம் எதுக்கும் உதவாது. அங்கங்க பாரு, கவர்மெண்ட் ஆளுங்க என்னென்ன பண்றாங்க. நீயும் இருக்கியே, கவர்மெண்ட் வண்டி யூஸ் பண்ண மாட்டேன், யார்கிட்டயும் கை நீட்ட மாட்டேன்னு பொழைக்க தெரியாத ஆளு. அப்பா என்ன நேர்மையானவன் சொல்றாரு, நீ என்ன பொழைக்க தெரியாதவன் சொல்ற. ஒரே விஷயம், ஆனா பார்க்கறவங்க பார்வையை பொறுத்துதான். இந்த பூசி முழுகிற வேலை எல்லாம் சரி, ஓகே ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, 1 hour நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். வரேம்மா. தாத்தா, அப்பா தப்பிச்சிட்டாரு. அவன் புத்திசாலி. ஏய், சும்மா இருக்க மாட்டே. என்னப்பா இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலைக்காரி ஒரு வாரம் லீவ் போட்டா அதுக்காக பட்னியா இருக்க முடியுமா? ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் செய்யறேன். ஒரு வாரம் வராத வேலைக்காரி நமக்கு எதுக்கு? மாத்திட்டு போயிட வேண்டியதானே. புதுசா எதுக்கம்மா வேலைக்காரி? அதான் யஜமானி அம்மாவே நம்ம வீட்டுக்கு வர போறாளே. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, ஈஸ்வருக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். ஆமாமா, ஈஸ்வருக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கிறேன். பேரு ரேகா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிசிபி இருக்கிற. எந்த ரேகாப்பா? இந்த பேப்பர் நியூஸ்ல எல்லாம் கூட இறந்து போயிட்டாங்கன்னு வந்து அதுக்கப்புறம் இல்ல சாகல உயிரோட தான் இருக்காங்கன்னு வந்துச்சே, அந்த ரேகாவா? சாட்சாத் அதே ரேகா தான். அவளை காப்பாத்தினதே நம்ம ஈஸ்வர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், அவ உடம்பு தேர்ற வரைக்கும் நம்ம வீட்டில தான் இருந்தா. இதெல்லாம் வேற நடந்திருக்கா? ஏன்பா, அந்த ரேகா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? இன்னும் அவகிட்ட நேரடியா பேசல, பாப்போம். வேண்டாம்ப்பா, எனக்கு என்னமோ இது ஒத்து வரும் தோணலப்பா. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, பொண்டாட்டி செத்து 1-2 ஆயிருந்தா ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். 7-8 ஆயிடுச்சு இல்லப்பா. எல்லாம் நம்ம கிருபாவுக்காக தான். அதுக்கு போலீஸ் ஆபீசர கல்யாணம் பண்ணி வச்சு என்னப்பா பண்ண போறீங்க? அவ போலீஸ் வேலைய பாப்பாளா, கிருபாவை பாப்பாளா? அது மட்டும் இல்லப்பா, நாளைக்கு அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம கிருபாவை கொடுமைப்படுத்துவாப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஈஸ்வர் சொல்லிட்டு போனதை நினைச்சு பார்த்தேன். விஷயம் ஒண்ணுதான், ஆனா பாக்கற பார்வைதான் வேற. தாத்தா, எனக்கு ஒரு காஃபி வேணும். தரேன் வா. ஈஸ்வருக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்தேன். Yeah.
வழக்கம் போல யாரையும் காணோம். மா துர்கா குடுமா வேடி பார்த்து நின்னுங்கிற அதனால என் மச்சான் கிட்ட சொன்னேன் பாண்டிச்சேரிக்கு பஸ்ல போக மாட்டான்டி, பிளைட்ல தான் போவான். எப்ப தந்து விட்டுக்கறாங்க பாண்டிச்சேரிக்கு பிளைட்? ஓ அது நிறுத்திட்டாங்களா? சரி அதை விட, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறியா? இந்த லக்கேஜ் எல்லாம் தூக்குறதுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு? இதை தூக்கு ஒருத்தர், அதை தூக்கு ஒருத்தர், இதை தூக்குறதுக்கு நாலு பேர் வருவாங்கடியோ. என்னடி லுக்கு, பயந்துட்டியா? அந்த பயம் இருக்கட்டும் உனக்கு. என்னது ஒருத்தரையுமே காணோம்? நம்ம பொழப்பு இவ்வளவு கேவலமா போச்சு. நல்ல வேலை யாரையுமே நம்மள பாக்கல. மாமலு மச்சான் லு வந்துட்டேன். இடது கால் வேண்டாம், வலது காலையே வச்சு போவோம். மாமா மாமலு மச்சான்லு மாமலு எங்க யாரையுமே காணோம். நீலுலு மாமன்லு, என்னடா இது? இந்த பாண்டிச்சேரி மன்னனுக்கு வந்த சோதனை? அவன் வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள வந்தா தார தப்பட்டையோட மேல தாளத்தோட மாலையை போட்டு மரியாதையா உள்ள கூட்டிட்டு வருவாங்க. இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஈ காக்கா கூட இல்லையே. அது எப்படி ஈ காக்கா வாங்கன்னு கூப்பிடும்? ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துச்சு சொல்லிட்டோம், பரவாயில்ல. மாமன்மார்களே, மச்சான்மார்களே, அக்காள்மார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, மச்சான்மார்களே, மாம் என்ன ஒரு திமிர்கள், என்ன ஒரு ஆணவங்கள், என்ன ஒரு தெனாவெட்டுகள். நான் வந்தது கூட தெரியாம ஏதோ ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி இப்படி படுத்திருக்கீங்களே. வாங்க மாப்பிள்ள, இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கட்டிச்சு, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. தெரியுமா? தெரியுமே. தெரிஞ்சுமா நீங்க இப்படி படுத்திருக்கீங்க? தெரிஞ்சதுனால்தான் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு மிகுந்த அவமானம். இது புதுசா என்ன மாமா? ஆமா, நீங்க மறுபடியும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா நீலாம்பரி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி இருக்கு வேலையெல்லாம் மாமா? வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் நிரந்தரமே இல்லாதது, ஒன்னு சந்தோஷம், இன்னொன்னு துக்கம். தெரியுமா உங்களுக்கு எதுக்கு இப்ப இந்த தத்துவம் எல்லாம்? இதுவே நிரந்தரம் இல்லையா மாமா? என் வேலை மட்டும் எப்படி மாமா நிரந்தரமா இருந்துற போகுது? அதனால இப்பதான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அசிங்கப்படுத்திக்கிட்டே. வாங்க மச்சான் வாங்க. என்ன மச்சான், நான் வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு இருக்கேன், நீங்க வாங்கன்னு ஒரு தடவை கூட கூப்பிடலையே மச்சான். அதெல்லாம் வீட்டு வாசல்ல நிக்கிறது சொல்ல வேண்டிய வார்த்தை. அதான் நீங்களே உள்ள வந்துட்டீங்க மச்சான். நீங்க யாரு? அதான் சொன்னீங்களே மச்சான். மச்சான் நீங்க யாரு மச்சான்? ஒரு பெரிய கலெக்டர். நான் யாரு? கலெக்டரோட மாப்பிள்ள, அதுவும் குடும்பத்துக்கு மூத்த மாப்பிள்ள. இது புரியாம, என்னுடைய ரேஞ்ச் புரியாம, என்னுடைய அந்தஸ்து புரியாம, என்னுடைய புகழ் புரியாம, போய் டீய வாங்கிட்டு வா, போய் காப்பிய வாங்கிட்டு வா, ரேஷனுக்கு போயிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு ரொம்ப டார்ச்சர் பண்றானுங்க. இதெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல மச்சான், ஒரு முட்டை கண்ணா வச்சுக்கிட்டு ஒருத்தன் சொல்றான் ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வான்றான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது மச்சான். உங்க கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துடக்கூடாது, ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது. அதனால என்னுடைய கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அது வரைக்கும் மாமா மேல சத்தியமா, உங்க மேல சத்தியமா, இந்த வீட்டு மேல சத்தியமா, இந்த வீட்டை விட்டு நான் நகர மாட்டேன், ஒரு அடி கூட வெளியில எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ என்ன
இவ்வளவு தூரம் மூச்சடிக்கு பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட மதிக்காம போயிட்டே இருக்கிறாரு. என்ன இது? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். இருங்க, பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்கிறான்ல, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம்.